எனக்குள்ள வந்து எழுப்புனது இந்த புத்தகம், இந்த புத்தகத்தினுடைய முன்னுரைகள், இந்த புத்தகத்தினுடைய அணிந்துரைகள். இந்த புத்தகத்தில் இது நல்ல புத்தகம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இதனுடைய ஆய்வு முறைகளிலும் எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் ஒரு முனைவர்பட்ட ஆய்வேட்டினுடைய ஒரு பாதிப்பு இந்த நூலில் இருக்கிறது. இவர் இதை நூலாக்குகிற போது மீண்டும் ஒரு வாசிப்பு செய்து இதை கொஞ்சம் செப்பப்படுத்தியிருந்தால் இன்னும் தீவிரமாக இருப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கேசவன் உடைய படைப்புகள் மடின பதிப்புகளாக இந்த அரசாங்கம் செய்யுமோ செய்யாதோ, அது நாட்டுடைமை செய்ய வேண்டிய படைப்புகள், கேசவனுடைய படைப்புகள் தெரு தெருவாக பல்கலை பல்கலைக்கழகமாக கல்லூரி கல்லூரியாக அதை எடுத்துக்கொண்டு போய் மாதர்மத்திலே சேர்க்க வேண்டும். கட்டாயம் இந்த உருப்படாத வழிகாட்டிகள் அதை படிக்க வேண்டும். கேசவனுடைய ஆசை என்னவாக இருந்தது என்றால், அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது என்றால், பாரதி என்றால் அவன் காலத்திலே இருக்கின்ற சமூக சீர்திருத்தங்களை அவன் முழுக்க உள்வாங்கி அவன் பாடியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். அதே மாதிரி பெரியார் அப்படி செய்திருந்தால், அவருடைய காலத்திலே இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் முழுமையாக கணக்கிலே எடுத்துக்கொண்டிருந்தால் எப்படி வந்து தமிழ்நாடு மாறியிருக்கும்? அதே மாதிரி சிங்காரவேலர் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டும் பொழுது அந்த முழுமையை அவர்கள் அடைந்தார்களா அடையவில்லையா என்பதை அவர் அகவயப்பட்ட நிலையில் பார்க்காமல், அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்களுடைய சூழல், அவர்களே எழுதிய கட்டுரைகள், அவர்களுக்கு வந்த கடிதங்கள், இதன் மூலமாக தகவல்களை முழுமையாக சேகரித்து முழுமையாக அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எனவே கேசவனுடைய நோக்கம் அவர்கள் இப்படி செய்யவில்லை அப்படி செய்யவில்லை என்று குறை கூறுவதல்ல. ஆனால் முழுமையாக செயல்படாத போது ஸ்டாலின் ஒரு இடத்திலே சொல்லுவார், அதாவது ஒரு ஸ்தாபனத்தை கட்டுவது என்றால் ஒரு நோக்கமோ ஒரு ஆசையோ இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆசையை நிறைவேற்று, அது அந்த ஆசை சொல்லப்பட்டால், கருத்தாக பரப்பப்பட்டால் மட்டும் அந்த ஆசை நிறைவேறி விடாது. ஒரு ஆசை என்றால், ஒரு நோக்கம் என்றால், ஒரு திட்டம் என்றால், அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதை கீழ்நிலையிலிருந்து கூட்டங்களை போட்டு, திட்டங்களை போட்டு, தீர்மானங்களை போட்டு, திட்டங்களை போட்டு, அந்த திட்டங்கள் நடைபெறுகிறதா என்பதை அவ்வப்பொழுது கண்காணித்து செயல்படுத்தும் பொழுதுதான் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்று அவர் கூறுவார். அப்போ நாம இதை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்தாபனங்கள் இங்கே கட்டப்பட்டிருக்கின்றனவா? அப்படி கட்டப்படாத பொழுது என்ன ஆகும் என்றால், ஸ்டாலின் அதற்கே சொல்லுவார், நல்ல நோக்கங்கள் கூட அதற்கு எதிரான திசையில் போய்விடக்கூடும் என்று கூறுவார். அப்போ இங்கே கூட அதே மாதிரி பாரதி ஜாதி இல்லை என்று சொன்ன பாரதிக்கு இங்கே அந்தணர்கள் எங்கள் ஜாதியை சேர்ந்தவர் என்கிறார்கள். பொது உடைமையை பேசிய சிங்கார வேலரை மீனவர்கள் தங்கள் அவர் என்று தூக்கி பிடிக்கிறார்கள். இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட வாவுசியை அவர்கள் சார்ந்த ஜாதியினர் தூக்கி பிடிக்கிறார்கள். எனவே ஒரு முழுமையாக தங்களுடைய செயல்பாட்டினை செய்ய முடியாத போது அது எதிர்வினையாக பிரதிபலிக்கிறது என்கின்ற ஸ்டாலினுடைய வார்த்தைக்கு இவை எல்லாம் எடுத்துக்காட்டாகி விடுகின்றன. எனவே முழுமையாக செயலாற்றக்கூடியவர்கள் அப்படி செயலாற்றாமல் போய்விட்டார்கள் என்பதோ, அல்லது அப்படி செயலாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற மாயையை உடைத்தெறிவதற்காகவோ கேசவன் மிக ஆழமாக ஆய்வு செய்து தன்னுடைய நூல்களை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆய்வு நூல்கள் தொடர்ந்து வெளிவர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.